அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனி பதினூடாக சந்திருக்கின்றோம். ஸ்ட்ரெல் லெபனான் எல்லையில் மிகப்பெரிய போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் இந்த போர் லெபனான் ஸ்ட்ரெல் என்பதை கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதால் பல தரப்புகளும் போரை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது லெபனான் ஸ்டெல் முனையிலும் காசாவிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போல 12 பேர் கோலான்குன்று பகுதியில் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட பின்னர் ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் லெபனானுக்குள் ஸ்டெல் விமானப்படைகளால் நடத்தப்பட்டது. விமானப்படையினுடைய அதிநவீன விமானங்கள் தெற்கு லெபனான் பெய்ரூட்டை சுற்றி வர இருக்கக்கூடிய பல கிராமங்கள் மீது மிகப்பெரிய அளவு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் ஹிஸ்புல்லாவினுடைய பல இலக்குகள் தாக்கியளிக்கப்பட்டதாக ஸ்ட்ரேலிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட 4 லெபனான் பொதுமக்களும் 2 ஹிஸ்புல்லா போராளிகளும் கொல்லப்பட்ட நிலையில் அதிக அளவாலான பொதுமக்களுடைய குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்மயதின் தொலைக்காட்சியும் வெளியிட்டிருக்கின்றது. லெபனானின் ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன கைடர் மிசைல் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டப்பட்ட நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஸ்ட்ரேலிய எல்லைக்கு நகர்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், உலகிலேயே அதிக அளவிலான ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஹிஸ்புல்லாவாகத்தான் காணப்படுகின்றது. நாடுகள் பல அதிகமான ஏவுகணைகளை வைத்திருக்கின்றார்கள். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற பல நாடுகள் ஏவுகணைகளை குவித்து தங்களுடைய களஞ்சியத்தில் வைத்திருந்தாலும் ஒரு இயக்கமாக உலகளவில் பல இயக்கங்கள் செயற்படுகின்றன. ஆனால் அந்த இயக்கங்களில் எல்லாம் அதிக அளவிலான ஏவுகணைகள் ராக்கெட்டுகளை தன்னுடைய ஆயுத கிடங்கில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா சர்வதேச போரியல் ஆய்வு நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமையும் இங்கு நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நிலையில்தான் அதிக அளவிலான நீண்ட தூர ஏவுகணைகளை வடக்கு இஸ்ரேல் முனைக்கு ஹிஸ்புல்லா நகர்த்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் லெபனான் மீது ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்துவிட்டால் மறுகணமே ஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவ் முதல் ஏலாட் துறைமுகம் வரை தங்களுடைய ரேஞ்சுக்குள், அதாவது இவர்களுடைய ஏவுகணைகள் சென்று தாக்கக்கூடிய எல்லைக்குள் தான் ஸ்ரேலினுடைய பல நகரங்கள் இருப்பதால் அந்த இடங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகப்படும் வாய்ப்பு மிக மிக அதிகம் என்பதை அமெரிக்கா மிக கடுமையாக கூறியிருக்கின்றார்கள். நேற்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏ தெரிவித்த நிலையில் இன்று வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜேக் சல்லிவன், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தனிப்பட்ட தொலைபேசி உரையாடலில் லெபனான் மீதான போர் சாதாரணமாக அமைந்து விடாது என்பதால் ஸ்ட்ரேல் மிக கவனமாக செயற்பட வேண்டிய நேரம் இது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் ஸ்ட்ரேலினுடைய கூட்டாளிகள் ஸ்ட்ரேலை ஆதரிப்பதாக குறிப்பிட்டாலும் கூட பாரிய அளவிலான ஆயுதங்களை ஸ்ட்ரேலுக்கு கொண்டு வருவதில் பல நாடுகள் தற்போது தயங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் கூட புதிய ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ், ஜனநாயக கட்சியில் இருப்பவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், சிவில் அமைப்புகள் பலவும் ஸ்ட்ரேலுக்கு நீ ஆயுதங்களை வழங்கக்கூடாது, அவர்கள் இனப்படுகொலை செய்கின்றார்கள் என்பதை மிக கடுமையாக குரல் கொடுத்து வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேல் ஏறக்குறைய உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய படுகொலைகள் காரணமாக பச்சை குழந்தைகள் முதல் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் வரை 40,000 பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து ஒரு விதிமுறையற்ற, ஒரு நீதியற்ற யுத்த தர்மங்களை மீறி அங்கு யுத்தம் செய்து கொண்டிருப்பதால் ஏறக்குறைய தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இந்த லெபனான் போரை இஸ்ரேல் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்த அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளிலேயே ஸ்ட்ரேல் போர் தொடர்பான நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. கமலா ஹாரிஸினுடைய தேர்தல் அறிவிப்பிலாக இருக்கலாம், அவர் நெதன்யாகுவை சந்தித்த போது சொல்லப்பட்ட விடயங்கள் இதை தெளிவாக காட்டுகின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மீண்டும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். லெபனான் ஸ்ட்ரேல் போர் ஒரு பிராந்திய போராக மாறிவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா முன்னின்று செயற்படுவதாகவும் குறிப்பாக இந்த போரை தடுப்பதற்கான அனைத்து வழிகளையும் தாங்கள் முயற்சிப்பதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜேக் சல்லிவன் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் என்று ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம்,
லெபனானில் இன்று வரை பிரெஞ்சு காலனிகள், பிரெஞ்சு குடியிருப்புகள் காணப்படுகின்றன. பல பிரெஞ்சினுடைய வர்த்தக நிலையங்கள், பிரான்சினுடைய பூர்வீகத்தை கொண்டிருக்கக்கூடிய பலர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் எப்படி இந்தியா ஒரு சுதந்திரம் பெற்ற நாடாக மாறிய பின்னரும் பாண்டிச்சேரி என்ற இடத்திலே பிரெஞ்சு காலனி அங்கு இருக்கின்றது. அங்கிருப்பவர்கள் பிரான்சுக்கு சென்று வருவதும் பிரான்சில் இருப்பவர்கள் அங்கு சென்று வருவதும் ஒரு வழக்கமான நிகழ்வாக இருப்பதைப் போல லெபனானிலும் இன்று வரை, ஏனெனில் அது பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்த நாடாக இருப்பதால், பிரெஞ்சு காலனிகள் இருப்பதால் தங்களுடைய மக்களையும் தங்களுடைய வர்த்தகங்களையும் தங்களுடைய வழித்தோன்றல்களையும் பாதுகாப்பதாக பிரான்சும் இதில் ஒரு மிகப்பெரிய கரிசனை எடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் லெபனானின் உடைய அரச தலைவர், அடுத்தே ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஸ்டேலின் உடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை பிரான்ஸ் விடுத்திருப்பதுடன் தேவைப்பட்டால் இதில் மத்தியஸ்தம் செய்து தாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஏற்கனவே மத்திய கிழக்கில் போர் தொடர்பில் ஆய்வு செய்து வரக்கூடிய பல போரியல் ஆய்வாளர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நேரம் தற்பொழுது கடந்து விட்டது. ஏனெனில் ஹிஸ்புல்லாவும் போருக்கு தயாராகிவிட்டார்கள், மறுபத்தில் ஸ்டேலும் போருக்கு தயாராகிவிட்டார்கள். இரண்டு பக்கமும் சிவப்பு கோடுகளை மீறி இருக்கும் சூழ்நிலையில் இனி ஒரு போரின் ஊடாகத்தான் முடிவை எட்ட முடியும் என்பதில் ஸ்டேலும் தீவிரமாக இருக்கின்றார்கள், ஹிஸ்புல்லாவும் தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது வெளிப்படையாக தெரிகின்றது. இதற்கேற்றது போல ஹிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் காசிம் நாசிம் அவர்கள் இன்று ஒரு தகவலை குறிப்பிடுகின்றார். முழு அளவிலான போரை ஹிஸ்புல்லா விரும்பவில்லை, ஆனால் போர் திணிக்கப்பட்டால் நிச்சயமாக எல்லைகளற்ற ஒரு தாக்குதலை நாங்கள் செய்வோம், இது ஸ்டேலுக்கு இதுவரை கொடுக்காத ஒரு அடியாக இருக்கும் என காசிம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஹிஸ்புல்லா தலைவருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் மிக முக்கியமான விடயம் ஒன்று நேற்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக கோலான் குன்று பகுதியில் இருக்கக்கூடிய மஷ்டல் ஷம்ஸ், அந்த இஸ்ரேலிய குழந்தைகள் இளைஞர்கள் கொல்லப்பட்ட 12 பேர் கொல்லப்பட்ட பகுதிக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய நெதன்யாகு அந்த குழந்தைகளுக்காக மாலை அணிவித்து அந்த நினைவு இடத்திலே மாலை அணிவிக்க முயன்ற போது அங்கு கோபமடைந்த உள்ளூர் மக்கள், போர்க்குற்றவாளியை வெளியே போ, யுத்தத்தினோடாக இஸ்ரேலை சிதைக்கும் குற்றவாளியை வெளியே போ என்று மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பி நெதன்யாகுவுக்கு தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றது. ஏனெனில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அதை ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கி ஏற்கனவே தங்களுடைய செல்வாக்கு ஸ்டேலில் இழந்து போயிருப்பதால் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கிப்ருமொழி ஊடகங்களிலெல்லாம் அந்த 12 பேருடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் காட்டப்பட்டன. இதுவரை நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை ஒருவரி செய்தியாக காட்டக்கூடிய ஸ்டேலிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் 12 ஸ்டேலியர்களுடைய மரணத்தை மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பினார்கள். ஒரு மிகப்பெரிய சம்பவமாக அவர்கள் அதை காட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இதை வைத்து அரசியலாக்கும் என்ற நெதன்யாகுவுக்கு அந்த மக்கள் முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நெதன்யாகு, நெதன்யாகுவினுடைய சொந்த அரசியலுக்காக, நெதன்யாகுவினுடைய பதவியை காப்பதற்காகத்தான் இந்த போர். இது ஆரம்பத்தில் பல உதாரணங்களூடாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். எனவே நெதன்யாகு கமாசுடன் போரை நிறுத்தும் ஒப்பந்தத்தை செய்வதற்கு பின்னடிப்பதனால் தான் பணைய கைதிகளும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை, காசாவிலும் போர் நிறுத்தப்படவில்லை, காசா மக்களுக்கு ஆதரவாகத்தான் ஹிஸ்புல்லாக்களும் கவுதிகளும் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்த விடயமாக இருந்தது. தற்போது ஸ்ட்ரேலியர்களும் அதை உணரத் தொடங்கியிருப்பதால் அந்த குழந்தைகளுக்கான அஞ்சலியை கூட இவன் நெதன்யாகு செலுத்துவதற்கு அருகதை இல்லை என விரட்டியடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து வடக்கு ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய பல ஸ்ட்ரேலிய இராணுவ இலக்குகளை மீண்டும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ஸ்ட்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் அப்பாஸ் கிஜாசி மற்றும் அப்பாஸ் சலாமி ஆகிய ஹிஸ்புல்லா போராளிகள் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் பலாக் ஏவுகணைகள், கதுஜுக்சா ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை மெட்டுலா இராணுவ படைத்தளம், கிரியாத் சோம்னா பகுதிகள், வடக்கு ஸ்ட்ரேலியின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது மீண்டும் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பெஷ்கியன் அவர்கள் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரேனுடன், ஏனெனால் அவர்தான் ஏற்கனவே இந்த லெபனான் ஸ்டேல் போரை நிறுத்துவதற்காக பலகட்ட தொலைபேசி உரையாடல்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தெரிவித்திருந்தோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த 12 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சாட்டாக வைத்து ஸ்டேல் போரை லெபனானுக்குள் ஆரம்பித்தால் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் எனவும், இது வெறுமனே
இஸ்ரேல் லெபனானுக்கான போராக இருந்து விடாது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம் என இமானுவேல் மேக்ரானுடன் நேரடியாக தொலைபேசியில் அழைத்து ஈரானுடைய புதிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் இன்றைய நாளில் பிரான்ஸ் அதிபரை நேரடியாக கூறியிருக்கின்றார். அடுத்து இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஆளில்லா விமானங்கள் ஊடுருவி சென்று மீண்டும் லெபனானுக்கு திரும்பி இருக்கின்றன என்ற செய்திகள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன. ஏனெனில் இதற்கு முன்னரும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலுடைய விமானப்படை தளங்கள், கப்பற்படை தளங்கள், ஆயுத கிடங்குகளை பார்வையிட்டு வீடியோ காணொலிகளை பதிவு செய்து அனைவற்றையும் சேகரித்து அதே புட்டேஜ் என்று சொல்வார்கள் தரவுகளை கொண்டு மீண்டும் லெபனானுக்குள் சென்று அதை ஒரு வீடியோ பதிவாகவே ஹிஸ்புல்லா வெளியிட்டிருந்து அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள். அது அப்போது அவ்வளவுக்கு கண்காணிப்பு இல்லாத நேரத்தில் அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு உச்சக்கட்ட போர் பதற்றம், லெபனான் இஸ்ரேலுக்கு ஒரு போர் மூளலாம் என்ற நிலையில் இத்தனை ஆண்டோம்கள் ராடார்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இஸ்ரேலுக்குள் சென்று மீண்டும் உளவு தகவல்களை சேகரித்து ஹிஸ்புல்லாவினுடைய விமானங்கள் திரும்பி இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு போர் ஏற்பட்டால் இஸ்ரேல் லெபனானை தாக்கினால் முக்கியமான இஸ்ரேலிய தளங்களை மீண்டும் தாக்குவதற்கு ஏற்கனவே பல தரவுகளை ஹிஸ்புல்லா கையில் வைத்திருக்கும் சூழ்நிலையில் அதற்காக மீண்டும் இந்த உளவு ட்ரோன்கள் வந்து சென்றிருக்கலாம் என போரியல் ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது இவ்வாறான சண்டைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கமாஸ் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை காசாவிலும் ராஃபா பகுதியிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது நடத்தியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத், அல்லக்ஷா படையணிகள் அங்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இது தொடர்பான விடயங்களையும் இது சார்ந்த ஏனைய பல விடயங்களையும் நாங்கள் இன்று மாலை வெளியிடக்கூடிய காணொலியில் அல்லது இரவில் தரக்கூடிய காணொலியில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த ஹிஸ்புல்லா லெபனான் பதற்றத்திற்கு நடுவே ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுத்தால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு பல்வேறுபட்ட வெளிநாட்டு இயக்கங்கள் தயாராக கொண்டிருப்பதுமான தகவல்கள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதுடன் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவைதான் தற்போது லெபனான் இஸ்ரேல் விடயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் லெபனானிலும் ஏமனிலும் மத்திய கிழக்கிலும் உலகிலும் நடைபெறக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் குழந்தின் சந்துரு. வணக்கம்.